நாட்டில் என்ன நடக்கிறது என்று கூட பொம்மை முதல்வருக்கு தெரியவில்லை எனவும், முதல்வருக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறுவந்தாடு கிராமத்தில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் இருப்பதாகவும், திமுகவை கடுமையாக விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலை இப்போது திமுகவை புகழ்ந்து பேசுவதாகவும் விமர்சித்தார். இப்ப புதுசா கட்டிட்டு ஜோடி ஒரு படம் வரும், அது மாதிரி இப்ப பிஜேபி காரணம் திமுக காரணம் கள்ள உறவு காரணம் இந்த அண்ணாமலை ஒருத்தர் பிஜேபி ல வானத்துக்கும் பூமிக்கும் குறிப்பார். திமுக தென் பட்டியல போய் எல்லாம் கொடுத்தார் ஊழல் பட்டியல். இப்ப வாயே திறக்க மாட்டார், சிறப்பா செயல்படுது. இந்த மழை வெள்ளத்தில் யார் சொல்றது, சிறப்பா செயல்பட்டு இருக்கிறார் இவரு. இன்னைக்கு மத்தியில் இருந்து வருது ஆய்வு செய்வதற்கு, எட்டு நாள் கழிச்சு வந்தாங்க ஆய்வு செய்து வந்த அவர் எங்க பீகார்காரனா ராஜஸ்தான்காரனா யாருன்னு தெரியாது. சென்னையில் வந்து இறங்கணும்னு இந்த அரசு சிறப்பா செயல்பட்டுருக்குது. அவனை 4ஆம் தேதி பிரச்சனை தேதி தான் நீங்க விட்டுருக்கணும். யார அந்த மத்திய குழு வந்தான் பாரு, அவனை 4ஆம் தேதி பிச்சாந்த தண்ணியில் ரோட்டில் நிற்க வச்சிடணும். அப்போ தெரிஞ்சிடணும், வட சென்னையில் விட்டுருக்கணும் மௌனம். அவனுங்களை எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணும். இந்த சேகர் பாபா விரட்டி வரத்தியா சேர்ந்து பார்த்தீங்களா மக்கள், அப்போ எத்தாந்து விட்டுருக்கணும். தொடர்ந்து பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம், மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சித்து வருவதாகவும், தமிழை ஒழிக்க பாடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஸ்டாலினுக்கு நேரடியாக கேள்வி கேட்கிறேன், தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திறமை இருந்தால் இந்த 21ஆம் தேதி நடத்த இந்த காங்கிரஸ் நீ சென்னையில் நடத்திப்பார். 100 வருஷத்துக்கு நீ ஜெயிக்க முடியாது. மொத்தமா கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரே குடும்பம் சுரண்டது. மந்திரிங்க கூட வேலை இல்லை, மந்திரிங்கெல்லாம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் தான். நீட் நெட்ல கோடி டேட்டர் கையேற்றுது, அவர் ஒண்ணுமே தெரியாது. எந்த மந்திரியா கோட்டைக்கு போறாங்க பாரு, ஒரு மந்திரியும் கோட்டைக்கு போடுறதில்ல, கோட்டி ஈ அடிக்குது, யாரும் வரதே இல்லை. ஃபைல் வரும் கையெழுத்து போடும், இந்த 2 ரூபாய் எடுத்துக்கோ, அவ்வளோதான், ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் பிரதமர் தமிழ் தமிழ் என்று அவர் பேசுறாரு, ஆனா இன்னொரு பக்கம் தமிழுக்கு எதிர்ப்பான அனைத்து பணிகளும் வேலையும் நடந்துட்டு இருக்குது தமிழ் ஒழிப்பதற்கு. இந்த 9 வருஷத்துல 300 ரூபாய் வச்ச கேஸ் 2200 ரூபாய் கேஸ் பிஜேபி ஆச்சுல, 1200 ரூபாய் இப்போ எலெக்ஷன் வரும்போது 200 ரூபாய், இப்போ எலெக்ஷன் வர்றதால 200 ரூபாய் குறைச்சிக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சோடனே டக்குன்னு ராக்கெட் மாதிரி எழுதும் 2000.